ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வண்டி டெலிவரி டைம் தான். அதுக்கு முன்னாடி இப்போ கஸ்டமர் கூப்பிட்டுருந்தார் பைக்கு, எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். ஒரு டெஃப்ரான் கோட்டிங் போட்டால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குதுன்னு சொன்னார். நாளைக்கு காலை டெஃப்ரான் கோட்டிங் வண்டி, ஆக்சுவலாக நாளைக்கு காலை கிளம்ப வேண்டியது. டெஃப்ரான் போட்டேன், எனக்கு வந்து புது ஷோரூம் எடுத்து கண்டிஷனில் கொடுங்க, ஆனால் வந்து நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னாரு. இப்போ உள்ளே நம்ம பசங்க சும்மா செக்அப் பண்ணிட்டுருக்காங்க. பின்னாடி என்ன பார்க்குறீங்களா, இது நம்ம ஆரம்மோட செட்டப் செட்டிங்ஸ். வண்டி டெலிவரி பண்ணும்போது ஒரு செட்டிங்ஸோடு கொடுக்கணும்ல, அதான் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபுல் செட்டிங்ஸோடு கொடுத்துருக்கோம். இப்போ பேக் சரௌண்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஆரம்மோட சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. நம்பர் 1, அலாய் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து அலாய் சேஞ்ச் பண்ணனால வந்து கம்ப்ளீட்டாக நாளைக்கு ஒரு டெஃபான் போட்டதுக்கப்புறம் வண்டி ஃபுல் அவுட் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். ஒரு வீடியோ எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவுட் சைட் லுக்கு நம்ம அலாய் போட்டிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் ஃபிலிம்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் லுக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வண்டியோ லுக்கு தான், ஃபார்ச்சூனர் லுக்கு தான், அதை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் சேஃப்டியில் ஃபார்ச்சூனர் கம்பெனிக்கு கொடுக்காத ஒரு ஃபீல் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டோரில் டேமிங் பண்ணியிருக்கோம். டோர் மட்டும் இல்லை, கீழே ஃப்ளோரும் பண்ணியிருக்கோம், டாப் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் போகும்போது ஒரு வால்வோ ஒரு அந்த ஃபீல் இருக்கும் இந்த வண்டியில். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து அந்த டெயின் சஸ்பென்சர் மாட்டியிருக்கோம். இப்போ வண்டி வேறு லெவலில் வண்டி இப்போ இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டு வந்து 3-way, பேக் 2-way போட்டு ஒரு சரௌண்டில் வந்து 3rd seat ஃபீல் வராதனால ரியல் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கோஸ்டர் போட்டு சப் ஃபுரம் வந்து ராக்போர்ட் P2 போட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த சீட்டு கீழே வைக்கிற ஆம் செக்ஷனே கிடையாது. இதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு பேக்கில் ஒரு ட்ரே செட் பண்ணிட்டேன் பாருங்க. ஒரு பேக் சப் ஃபுரம் கீழே ஒரு ட்ரே, இதில் நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம், நல்லா வெயிட்டான சப் வச்சுக்கலாம், அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஹெவியான போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் ஹீலெக்ஸ் ப்ராசர் கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் ப்ராசர் வித் 5 channel அடிஷன் 5 channel லேம்ப் கொடுத்துருக்கோம். எல்லா பக்கம் 4 இடத்துல கொடுக்குறது, 2 வச்சு வேறு நாளில் வெறும் வெறித்தனமான ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம். ஒரு 19 சாங்ஸ் கேட்டாலும் சரி, ஒரு ஏஆர்ரமன் சாங்ஸ் கேட்டாலும் சரி, நியூ சாங்ஸில் இப்போ லேட்டஸ்டாக வர்ற விக்ரம் கேட்குதுங்களா, இந்த சாங்ஸ் கேட்டாலும் ஒரு மாஸ் என்ட்ரியாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு 3-way போஸ்டிங் எப்படி போட்டிருக்கு, சிஸ்டம் ஆல்பின் போட்டிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு டயர் ப்ரெஸ் இந்த இதோட இந்த டேன் சஸ்பென்ஸோட ஒரு யூனிட் அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் சைட் ரைட் சைடு யூனிட்டில் வந்திருக்கு. அந்த போஸ்ட் கீழே இருக்குது, அது உங்களுக்கு ரைட் சைடில் நம்ம கேமராமேன் அந்த சைடு உங்களுக்கு காட்டுவார் பாருங்க. இப்போ இந்த சஸ்பென்ஸோட ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் E-Class போகிற அதே சேம் ஃபீல் இந்த வண்டியில் இருக்குது. வால்வோ போகிற ஃபீல் இருக்குது. ஆடி Q7 ஃபீலை விட வேறு லெவலில் ஃபீல் இருக்கும். ஏன்னா ஆடி Q7 டோர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்தோம் இல்லை. ஹைவேல போகும்போது கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக XU7 வந்தது, அது கஸ்டமர் மூலம் ஓட்டி பார்த்தோம். உள்ளே டங்கு டங்குன்னு அடி, அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ஏங்க உங்கள் வண்டி வேறு லெவலில் இருக்குது என்ன காப்பாளன்னு இந்த மாதிரி சஸ்பென்ஸ் பண்ணி நம்ம ஓனர் பேசினார். நம்ம கஸ்டமர் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த சஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் சஸ்பென்சர் கொஞ்சம் வேறு லெவல் சஸ்பென்சர், அதனால் நம்ம ஓனரே விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வண்டி ஃபார்ச்சூனர் கடை வண்டியில் இங்கே மாட்டியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி இந்த வண்டி மட்டும் இவங்க வண்டியே 2 வாரம் கழிஞ்சு ஒரு இனோவா நம்ம ஆடியோ அதுக்கு முன்னாடி பண்ண ஆடியோவும் பண்ண அந்த வண்டி எனக்கு இதே சஸ்பென்சர் மாட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த சொன்ன தருணம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே உட்காந்து ஒரு ஆடியோ டெமோ பார்க்குறோம். அவங்க செக் பண்ணிட்டாங்க, நம்ம உள்ளே உட்காந்து ஆடியோ டெமோ செக் பண்ணலாம் வாங்க. ஆஹா, உள்ள ஒரு ஊட்டியில் போன அந்த ஃபீல் இருக்குது. செம்ம ஜில்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து மொரோசோ, இனோவா கிறிஸ்டா, எர்டிகா எல்லாத்துலேயுமே வந்து 3-way போஸ்ட்டும் வேறு லெவல் பண்ணுவோம். இந்த கம்பெனிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புடி வந்து இங்கே கொடுத்தனால 3-way போஸ்ட் போடாங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் மிட்டும் டூட்டர் வந்து ஒரிஜினலே கொடுத்துருக்கோம் நம்ம 3-way. ஓகே ஓகே பிரதர், இதுலேருந்து அவங்க ஸ்பாட் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்பாட் செலக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே பிரதர், இப்போ நான் பாட்டு செலக்ட் பண்ணிட்டோம். இல்லை பாட்டு செலக்ட் பண்ண உடனே நியூ சாங்ஸ் நினச்சிடாதீங்க.
எப்பயுமே சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாங்ஸ் இந்த வாரம் கேட்பீங்க, அடுத்த வாரம் கேட்பீங்க, அதுக்கு அடுத்த வாரம் அடுத்து புதுசாக லான்ச் ஆகும், அந்த மாதிரி போயிடும். என்னைக்கு கொடுக்க வேண்டிய பாஸ் ஏரமன் சாங்ஸ் கேட்குற இளையரா சாங்ஸ் அதுலேருந்து ஒரு சாங்ஸ் நம்ம போடுவோம். ஓகே, பிரதர் அப்படியே கேட்டோம். இந்த சாங்ஸ்லாம் மறக்காமல் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஃபோனில் வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு கேட்போம், சைனா ஃபோனில் கேட்டு கிடந்தோம். இப்போ தான் ஆப்பிள் ஃபோன் வந்துருச்சு, செப்பரேட்டாக ஹெட்ஃபோனில் வேறு லெவல் வந்துருச்சு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த சாங்ஸுக்கு கட்டாயமாக ஒரு கண்ணை மூடி சாங்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டிங்கன்னா ஒரு பாட்டு ஒன்ஸ் மோர் கேட்கலாம் தோணும். இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் ஒரு 35 இயர்ஸுக்கு முன்னாடி வந்த சாங்ஸ் இது. இந்த மாதிரி இளையரா சாங்ஸ் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஆடியோலாம் நம்ம கேட்டோம்னா ஒரு நம்ம நிறைய வெளியே வந்து நிறைய பிஸ்னஸ் மூலமாக நிறைய மைண்டில் ரிலாக்ஸ் இல்லாமல் மண்டை காஞ்சிட்டு உட்காந்துருப்போம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. இந்த பிஎன்டபிள்யூ ஆடியில் போகிறவங்களே பார்த்தீங்கன்னா லேப்டாப் கூட உட்காந்துக்கிறாங்க வெளியும் ஆஃபீஸ்லேயும் உள்ளேயும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸான ஆடியோனா இந்த மாதிரி ஆடியோ கேட்குறவங்க. ஓகே, இப்போ நம்ம ஆடியோ கேட்டோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 360 கேமரா வண்டி பின்னாடி கோடு கூட இருக்கும், அது நம்ம ஆரம்ப டிசைன் தான் பின்னாடி. இதில் வந்து நம்ம 360 கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். மோக்கோவில் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் வரும், ரைட் சைடு போட ரைட் சைட் இண்டிகேட்டர் வரும். இது மாதிரி ரன்னிங்கில் அதேமாரி வந்து நம்ம நார்மலாக டிரைவிங் சைடு போடும்போது ஃப்ரண்ட்டு கேமரா ஆன் ஆயிரும், உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிரும். அதே பேக் போடும்போது பேக் கேமரா போயிடும். ஓகே, இதில் 360 கேமரா நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் லேட்டஸ்ட் மாடலில் இப்போ வந்து எல்லா வண்டியிலையும் 360 கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம 360 கேமரா வேறு லெவலில் இருக்கும். மோக்கோ பிராண்டு போட்டுருக்காங்க பாருங்கள், மோக்கோ. ஓகே பிரதர், இதில் என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்கோங்கிறது நிறைய ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆடியோ ரெண்டே தான் போட்டிருக்கோம். 6 சேனல் ப்ராசர் ஒன்று போட்டிருக்கோம் இங்கிலீஷில். அதேமாதிரி 5 சேனலில் ஒரு ஆடிஷன் போட்டிருக்கோம், அதை வச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் வயரிங் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹெவியான வயரிங் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது இந்த வண்டி நம்ம முடிச்சுக்குவோம். நாளைக்கு வண்டி டெஃப்லான் போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு அவுட் சைடு லுக் கொடுத்துருவோம். மறக்காமல் ஹெட்ஃபோன் வச்சு கேளுங்க, இப்போவும் சொல்கிறேன். ஹெட்ஃபோன் வச்சு கேட்டால் தான் அந்த ஃபீல் என்னென்னு தெரியும். நார்மல் அவுட் ஸ்பீக்கர் போட்டால் ஃபீல் கட்டாயம் தெரியாது. ஹாய் யூவர்ஸ், திஸ் இஸ் அப்ரடி ஃப்ரம் ஆரம் கார் டெக்கர். ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனர் ஹையன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய கான்செப்ட்டு, அது எப்படி சொல்கிறது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆனால் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும்.
பண்ணுறேன் என்னென்ன நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஆடியோ கேட்டேன், உண்மையாலுமே அப்படி இருந்துச்சு அதோடய ஆடியோ கேட்கும்போது கூஸ் பம்ஸ் உள்ளே உட்காந்துட்டு புல்லரிச்சு போய் உள்ளே உட்காந்துட்டு அதோட அந்த சாங், அந்த வாய்ஸ் ஆகட்டும், அதோட அந்த பேக்ரவுண்ட், அந்த மியூசிக், சின்ன சின்ன அந்த டீட்டெயிலிங் சவுண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருந்துச்சு அந்த வண்டியில் கேட்கும்போது. ஸோ அந்த வண்டியை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஆடியோ உங்களுக்கு இதில் சிங்க் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, நீங்கள் ஹெட்செட் மறக்காமல் போட்டு கேளுங்க, அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியும். ஹெட்செட்டில் கேட்டு உங்களுக்கே அப்படி இருக்கும், நேரில் கேட்ட எனக்கு அப்படி இருந்துச்சு அதில் ஆடியோ. சரி, அந்த வண்டியில் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டிருக்கோன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா, இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம அங்கே தான் பார்த்துருப்போம், இன்னி தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த ஸ்பீக்கர்ஸை. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கலில் வந்து எக்ஸ்பெக்ட் சீரியட்டு ஃப்ளாக் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் ஃப்ரான்ஸ் ஹேண்ட்மேட் ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே இந்த ஸ்பீக்கரோடது. ஸோ நம்ம கேட்டு பவர் பற்றி சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கரும் உங்களுக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ வே காம்போனன்ட் போட்டிருக்கோம், நம்ம கேட்டு பவரில் த்ரீ வே எலைட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீரியஸ்னு சொல்லுவாங்க, ஃப்ளாக் சீரியஸில் ஒரு த்ரீ வே காம்போனன்ட் தான். ஸோ இதுக்கு ரியலில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம ஃபேவரட் ஸ்பீக்கர் தான் ஃபோக்கல் கேட்டு போவர் போட்டிருக்கோம் இதில். ஸோ இந்த ஸ்பீக்கர் பற்றி நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது முன்னாடி ஸ்பீக்கர் ஓகே, பேக் ஸ்பீக்கர் ஓகே, தேர்ட் ரோல இப்போ நம்ம ஃபார்ச்சுனர் வண்டிக்கு போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சபூஃபர் மாட்டுறவங்க தேர்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு அந்த பேஸோட எஃபெக்ட் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த தேர்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அவங்களுக்கும் அந்த ஆடியோ உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, அப்போ தேர்ட் ரோலேயும் ஸ்பீக்கர் வேணும். ஸோ இது வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருமே அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க, அந்த தேர்ட் ரோவில் அந்த டிக்கி பேல ஸ்பீக்கர் பண்ணுறது. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கலில் வந்து ஐசி கோஎக்ஸல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் தேர்ட் ரோவுக்கு ஸ்பீக்கர். ஸோ அப்போ தான் அந்த வாய்ஸ் ஆகட்டும் அந்த பேஸ் ஆகட்டும் ஈக்குவலாக இருக்கும். அந்த தேர்ட் ரோவில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அந்த ஆடியோவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷன் ஃபைவ் சேனல் லாம்பும் ஹீலிக்ஸ் M4 டிஎஸ்பியும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 சேனல் டிஎஸ்பி 4 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோடு வரும் இதில் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சேனல் நம்ம வந்து அந்த ஆக்டிவ்க்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க சிக்ஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 சேனல் லாம்ப் தானே. ஸோ அப்போ இதில் எடுத்துகிட்டு நம்ம டோட்டலாக அந்த 10 சேனலாக நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்டிவ் செட்டப், ரியர் வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் செட்டப் பண்ணியிருக்கு இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராசரோட கண்ட்ரோல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த ப்ரீசெட் செட் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூமு பேஸு. ஸோ இதிலே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம இதிலே வச்சுக்கலாம். ஸோ ப்ராசர் போடும்போது தெரியும் உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு சர்ப்ரைஸு பின்னாடி இருக்குது, ஸோ அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஃபோர்ட் P2 சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் பற்றி தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, நம்ம ஒன் ஆஃப் ஃபேவரட் சப்வூஃபர் இது. ஒன் ஆஃப் எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் ஆட வச்சிடும், எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் கலங்க வச்சிடும், அதுதான் நம்ம பஞ்சோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ப்ராசஸர்னாலே ஹீலிக்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபயர் ப்ராசஸருக்கு காகவே இருக்கிற ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிக்ஸ் தான். ஸோ இதை அடிச்சுக்க வந்து யாராலையுமே முடியாது உண்மையை சொல்கிறேன். ஸோ அதுக்கு சப்பாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் மெகாஸ் இருக்குது, இப்போ ஆடிஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன தான் இருந்தாலும் அந்த ஹீலிக்ஸோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது, ஏன்னா ஹீலிக்ஸு அப்படி இருக்கும் அதில் ஆடியோ கேட்கும்போது. ஸோ நம்மளோட சபூஃபரும் பார்த்தாச்சு, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓகே, வால் கை கால் எல்லாமே ஓகே. தலைன்னு ஒன்று இருக்குல்ல அது முக்கியம், ஹெட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பைன் 108 நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி இந்த ஹெட் யூனிட்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அப்டேட் பண்ணதாக இதெல்லாமே சொல்லவே வேண்டாம். ஆல்பைனு ஹீலிக்ஸ் ப்ராசஸரு 5 சேனல் லாம்ப்பு ஆக்டிவ் செட்டப்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், ஏன்னா அப்படி இருந்துச்சு அதில். கண்டிப்பாக நீங்களும் சொல்லுவீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது தலை தான் முக்கியமே, தலையிலேருந்து எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இது தான் இதில் வந்து இதில் பண்ணியிருக்க ஆடியோ செட்டப்பு. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், ஃபியூஸ் ஆகட்டும், வயரிங் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ப்ராண்டோட நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையண்டு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ப்ராண்ட்ஸ் தான், ஃபோக்கலு, ஆடிஷனு, ஹீலிக்ஸு, ராக்ஃபோர்டு, ஆல்பென் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ப்ராண்ட்ஸாக இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோலாம் பண்ணிட்டோம், இன்னொரு விஷயம் நம்ம பண்ணாமல் இருப்போமா, டேம்பிங். அதுதான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரு, டோரு எல்லாமே வந்து நம்ம டேம்ப் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங்கை பொறுத்தளவுக்கு இத்தனை வெரைட்டி இருக்குது நம்ம டேம்பிங்கில்.
ஸோ இரிடியம், கோல்டு, ஸ்கைலைனு, குவாட்ரோ, தென் வந்து பார்த்திங்கன்னா பேஃபிள் ப்ளஸ்ஸு. ஸோ இத்தனை வெரைட்டி ஆஃப் நமக்கு டேம்பிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா டோருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் நம்ம கோல்டு சீரீஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து குவாட்ரோ ஒட்டிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் ப்ரூஃபிங் வண்டி. ஸோ என்ன தான் நம்ம சவுண்ட் ப்ரூஃப் ஒட்டினாலும் வைப்ரேஷன் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த வைப்ரேஷனை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஃபிள் ப்ளஸ். ஸோ அந்த சவுண்டும் உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிரும், அந்த வண்டியோட வைப்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படி கேட்கும்போது அந்த இம்போர்ட்டட் கார் போகிற ஃபீல் அப்படியே இருக்கும், அதில் எந்த ஒரு நாய்ஸும் உங்களுக்கு உள்ளே வராது. ஒரு ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்து நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் இதோட ஆடியோ பொறுத்தளவுக்கு. ஸோ இன்னொன்று நம்ம இந்த வண்டியில் பண்ணியிருக்கோம், இதில் நம்ம பார்த்திங்கன்னா டீன் சஸ்பென்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நிறையவே சொல்லியிருப்போம் இதை பற்றி. ஸோ இந்த சஸ்பென்ஷனே நான் காட்டுறேன் உங்களுக்கு, உங்களுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் காட்டணும்ட்டு. ஸோ இதுதான் இந்த சஸ்பென்ஷன், உங்கள் ஒரிஜினல் சஸ்பென்ஷன் எடுத்துகிட்டு இது நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதோட வேலை என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வண்டி என்ன ஸ்பீடில் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சஸ்பென்ஷன் மாறிக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஆஃப் ரோட்லலாம் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 40-30 ஆக போகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹார்ட் ஆகிக்கும். தென் நம்ம ஹைவேஸில் போகும்போது எப்படி ஒரு 120 அது மாதிரி போகும். ஸோ அப்போ போகும்போது இந்த போட்டில் போகிற மாதிரி இருக்கும், அந்த தெரியுங்களா அந்த நம்ம வேவில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி போகுது. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் இருக்கும். ஸோ ஒரு காரில் போகிற ஃபீலே இருக்காது, ஜம்முன்னு போகலாம், என்ன குழி வந்து இருந்தாலும் எந்த ஷேக்கும் இருக்காது, ஜம்முன்னு உட்காந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியில் நம்ம பண்ணியிருக்கோம். இது போக இன்னொன்று லென்ஸோ அலாய்வில் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அது என்ன இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த வண்டியில் பண்ணியிருக்க டோட்டல் செட்டப் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். இல்லை பக்கத்துலேயே நீங்கள் இருந்தீங்கனாலும் நீங்கள் லைவாக டெமோ பார்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக வரலாம், டெமோ வாங்கிட்டு நீங்கள் கொட்டேஷன் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ப்ரைசிங் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி இது நான் வீடியோவில் சொல்லி கொஞ்ச நாள் ஆச்சு, இருந்தாலும் நான் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ப்ரைசிங் வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸோ இந்த மந்த் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த மந்த் ரிவைஸ் ஆகும், கம்மியாகலாம் ஜாஸ்தியாகலாம். ஸோ அதில் வந்து அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் சொல்ல முடியாது. நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே உங்களை அட்டன் பண்ணுவாங்க, அவங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுன்னு சொல்லலாம். அன்டில் தென் சி யூ, பாய் அஃப்ரெடி.